குவாரண்டைன் லாக்டவுன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு விதவிதமான பேர்களில் சொன்னாலும் சொல்ல வர்றது ஒரே ஒரு தாங்க வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்றது மட்டும்தான் ஸோ கொரோனாவோட தாக்கத்தினால எல்லாருமே டுவெண்ட்டி ஒன் டேஸ் லாக்டவுனில் இருக்கும் இந்த லாக்டவுன் பீரியட் செம்மையாக போர் அடிக்கும் ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி அதெல்லாம் முடியாமல் போயிருக்கோம் அது எல்லாத்தையும் இந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற பத்து படங்களோட லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லிஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூரிய வம்சம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா உதவாக்கறையான ஒரு பையன் ஸோ வீட்டில் இருக்க மற்ற அண்ணங்கள்லாம் நல்ல ஸ்டேட்டஸோட இருக்கும்போது இந்த உதவாக்கற பையனை அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் கடைசியில் தான் அப்பாவோட பேரை நிலைநாட்டுற மாதிரி அந்த பையன் எப்படி வளர்ந்து வரான் அவனோட மேரேஜ்க்கு அப்புறம் அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் சொல்லியிருப்பாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே படிக்காத சின்ராஸ்க்கு கலெக்டர் படிக்கிற பொண்ணும் கிடச்சி லைஃப்ல அவர் எப்படி வராரு அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் படத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் என்டர்டெய்னர் நிறைய விஷயங்கள் ஜாலியாக சொல்லியிருப்பாங்க அண்ட் அப்பா மகன் சென்டிமெண்ட் அம்மா மகன் சென்டிமெண்ட் படத்துல பஞ்சமே இருக்காது ஸோ படத்தை ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக ஃபுல் கேரண்டி என்டர்டெயின்மெண்ட்க்கு அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வானத்தை போல இந்த படத்துல அண்ணன் சென்டிமெண்ட்ஸ் முழுக்க முழுக்க இருக்கும் தன்னோட தம்பிகளுக்காக ஒரு அண்ணன் என்னெல்லாம் படம் முடியுமோ அத்தனையும் நம்ம கேப்டன் சூப்பராக இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் சென்டிமெண்ட் மோட்டிவேஷன் லவ்வு ட்ராமா எல்லாமே இருக்குங்க இதுவுமே ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர் லிஸ்டில் மூணாவது இடத்துல இருக்கிறது உள்ளத்தை அலிதா இந்த படத்தோட பேர் சொன்னதும் கவுண்டமணி கார்த்திக்கோட முகந்தாங்க நமக்கு ஞாபகம் வரும் இந்த படத்தில் ஸ்டார்ட் ஆன இவங்களோட காம்போ பல படங்களில் ஹிட் ஆயிருக்கு சுந்தர்சி படங்கள்லேயே தி பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆள் மாறாட்டத்தை செம்ம ஜாலியாக இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க கவுண்டமணி கார்த்திக் இவங்களோட சேர்ந்து த லெஜண்டரி ஆக்டர் மணிவணனும் இந்த படத்துல கலக்கியிருப்பாரு இந்த படத்தை எப்போ வேணாலும் ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக சிரிச்சு சிரிச்சு பார்க்கலாங்க அந்த அளவுக்கு காமெடிக்கு கேரண்டி லிஸ்ட்ல அடுத்துதான் இருக்கிறது அருணாச்சல மூவி சூப்பர் ஸ்டார் மூவிலேயே இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்னு தாங்க சொல்லணும் நிறைய டிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் இந்த படத்தில் ஆயிரம் கோடி ரூபாயை எப்படி செலவு பண்ணுறதுன்னு ஒரு பெரிய டாஸ்கை இந்த படத்தில் வச்சுருப்பாங்க செலவு பண்ணுறது கஷ்டமான விஷயம் அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தாங்க பல பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மூவியும் பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் லிஸ்டில் அடுத்ததாக இருக்கிறது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் செம காமெடி அண்ட் கருத்து சொல்கிற படம் தான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் லோக்கல் ரவுடியாக இருக்கிற கமல்ஹாசன் மெடிக்கல் காலேஜ் போனால் என்னெல்லாம் நடக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் பேஷன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற பல விஷயங்களை இந்த படத்தில் அலசியிருப்பாங்க முக்கியமாக கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்றத இந்த படத்தில் தான் நம்ம உலகநாயகன் நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாரு இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுமே லைஃப் லெசன் தாங்க இந்த படமும் ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் பூவே உனக்காக நைன்டி ஸ்கிட்ஸோட லவ்லாம் இப்படி தாங்க இருக்கும் காவிய காதல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஒரு இருந்து ஒரு பூ விழுந்துருச்சுன்னா அதை மறுபடியும் அதுல ஒட்ட வைக்க முடியாது ஒரே ஒரு லவ் தான் அப்படின்றத இந்த டூ கே கிட்ஸ்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது ஆனா அப்படி ஒரு லவ் தாங்க இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க தளபதிக்கு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச மூவி தான் இது இது லவ் ஸ்டோரியா இருந்தாலும் நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இந்த படத்துலையும் இருக்குங்க இந்த மூவியும் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் மூவி தாங்க அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த மூவில மோட்டிவேஷன் பிரேக்கப் லவ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே கலவையா இருக்கும் ஒரு பாரம்பரியமான வீடு வாழ்ந்து கெட்ட ஃபேமிலி அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அவங்க எப்படி சர்வை பண்றாங்க லைஃப்ல என்ன மாதிரியெல்லாம் கஷ்டம் வரும் அதெல்லாம் எப்படி இவங்க சார்ட் அவுட் பண்றாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு ஆண்கள் அப்படின்னு படம் ஒரு நாவல் மாதிரி இருக்குங்க இந்த படமும் ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தாங்க அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது படையப்பா சூப்பர் ஸ்டார் மூவினாலே ஸ்டைலுக்கும் பஞ்ச் டைலாக்கும் பஞ்சமே இருக்காது இந்த மூவில ரெண்டுத்துக்குமே பஞ்சம் இருக்காதுங்க எல்லாமே செமையா இருக்கும் தமிழ் சினிமாவில் வில்லன்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில் நீலாம்பரி அப்படின்ற ஒரு வில்லியா சூப்பர் ஸ்டாருக்கே டஃப் கொடுத்துருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் பழி வாங்குறது தான் படத்தோட ஒன்லைன் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் ஆன மூவி தாங்க படையப்பா இதுவுமே ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது முதல்வன் மூவி ஒரு சாதாரண பர்சன் ஒரு நாள் முதல்வரானா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு செம்மையான ஸ்கிரீன் பிளேல செம்மையா விளையாடிருப்பாரு டிரெக்டர் சங்கர் இதுதான் படத்தோட ஒன் இருந்தாலும் படத்துல லவ் காமெடினு எல்லாமே இருக்குங்க இந்த மூவியும் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் லிஸ்ட்ல ஃபைனலாக இருக்கிற படம் எதுன்னு பாத்தீங்கன்னா விஐபி வேலையில்லா பட்டதாரி ஒரு யங்ஸ்டருக்கான படம் தாங்க இது ஒரு வேலை இல்ல பட்டதாரி அதாவது ஒரு பையன் வீட்டில் எப்படிலாம் இருப்பானோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டியிருப்பார் தனுஷ் இன்னும் சொல்ல போனா யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு மோட்டிவேஷ்னலான மூவின்னு கூட சொல்லலாம் தான் படித்த ஏற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் எந்த வேலைக்கும் போக மாட்டேன்னு ஸ்டபனாக இருக்கிற ஒரு பையன் எல்லாத்துக்கும் திட்டுற அப்பா சப்போர்ட்டிவாக இருக்கிற அம்மா வெட்டியாக இருக்கிற இவருக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு படம் செம்ம ஜாலியாக சென்டிமெண்டாக மோட்டிவேஷ்னலாக எல்லா விதமான ஃபீலிங்ஸும் கொடுக்குற மூவி தாங்க வேலையில்லா பட்டதாரி இந்த படத்தையும் ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் ஹோப்ஃபுல்லி நாங்கள் சொன்ன இந்த லிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் நாங்கள் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க